ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம இப்போ ரெகுலராக வந்து கண்டினியூஸாக வந்து கமெண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்ன கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அக்கா முன்கழுத்து மட்டும் லூஸ் ஆகுது, எவ்வளவு அளவு வைக்கணும்? பாடி சுற்றளவு 35 போல இருக்குது, அவங்க மொட்டையாக 35 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது அப்படின்னு உண்மையால் எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, முன்கழுத்து மட்டும் லூஸ் ஆகுது, எவ்வளோ அளவு வைக்கணும்னு நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஸ்டின் கேளுங்கன்னா எனக்கு கொஸ்டின் புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இருந்தாலுமே கூட அவங்க கேட்ட கேள்வி எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ பாடி சுற்றளவு 35 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக பாடி சுற்றளவுக்கும் முன்கழுத்து எவ்வளோ வைக்கணுங்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இப்போ பாடி ஒல்லியாக இருக்கிறாங்க அப்படின்னா மேலாவை தான் போடணும், குண்டாக இருக்கிறாங்க கீழாவை போடணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் கழுத்தை இறக்க வச்சுக்கலாம், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. முன்கழுத்து வந்து லூஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்துட்டு, இப்போ நீங்கள் இதுதான் கழுத்து இல்லைங்களா, இந்த கழுத்து பீஸ் வச்சு தைக்கிறீங்க பாருங்கள், சீடி வச்சு தைச்சி மடித்து ரெண்டு பக்கம் வந்துட்டு தையல் ஓட்டியிருக்காங்க. ஸோ எம்மிங் பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவோம், எம்மிங் பண்ணியிருப்போம், இது வந்து தையல் அடிச்சிருக்காங்க அதனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீடி வச்சு அடிக்கிறப்போ கரெக்டாக நீங்கள் வந்து தைச்சிருக்கணும். ஒருவேளை இழுத்து தைச்சிடறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சீடி வச்சு அடிக்கடிக்க நம்மளையும் அறியாமல் இழுத்து தைச்சிடறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ கண்டிப்பாக இது வந்துட்டு லூஸ் ஆக தான் செய்யும். நீங்கள் அடிக்கிறப்ப இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா பீஸ் வைக்கிறீங்க பாருங்கள், அதை மட்டும்தான் கையில் பிடிச்சிருக்கணும். அடிப்பக்க பிளவுஸ் துணியை வந்துட்டு நீங்கள் கையில் இழுத்து பிடிக்கவே கூடாது, அப்படியே லைட்டாக அப்படியே நகுத்தி 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 தைச்சுக்கணும். அப்படி தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸ் ஆகவே ஆகாதுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கழுத்தை இழுத்து பிடிக்காமல் நீங்கள் தைச்சு பாருங்கள், கண்டிப்பாக லூஸ் வராது. ஓகே, அதை தாண்டி வந்துட்டு எனக்கு வந்து லூஸ் வருது அப்படின்னா, நான் முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து டிப்ஸில் சொல்லியிருப்பேன், இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் இருக்கு இல்லைங்களா, இதை நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ஒருவேளை ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை நீங்கள் இப்படி எடுத்து அளவு வைக்கிறீங்க, இப்போ கொக்கி பீஸில் இருந்துட்டு இதை வந்து இப்படி எடுத்து இப்படி தான் நம்ம வந்து வச்சு செக் பண்ணுவோம், இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ஒருவேளை இங்கே பாருங்கள், நான் இழுக்கிறப்ப கொஞ்சம் சேர்த்து தெரியுதுல எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லைங்களா, ஏன்னா இது கிராஸில் போட்டிருக்கிறோம்ல அதனால எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படியே ஒரு வேளை இழுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் பெருசாக போயிடும். இப்போ ஃப்ரண்ட்டெல்லாம் நார்மலாக இதுக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு தான் இருக்குன்னா நீங்கள் ஸ்டெச் பண்ணுறப்ப 8.5 வரைக்கும் தாராளமாக போகும். அப்போ 8.5 போகுதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் 6 இன்ச்சு இந்த பக்கம் 6 இன்ச்சு அப்படின்னா 1 இன்ச்சு லூஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு முன்பக்கம் லூஸ் வரதான் செய்யும். அது ஃபஸ்ட்டு எங்கே தெரியும் அப்படின்னா இந்த கழுத்து பகுதியில் தான் நமக்கு தெரியும் சரிங்களா. இதை வந்து உங்களால் கண்டிப்பாக ஆல்ட்ரு பண்ணவே முடியாது, அப்படியெல்லாம் ஆல்ட்ரு பண்ண முடியாது, பிரித்து தான் தைச்சாகணும். ஏன் அப்படின்னா எல்லா பக்கம் ஓவராலாக லூஸ் இருந்துச்சுன்னா அப்படியே டக் பிடிச்சி விட்டுடலாம், ஃப்ரண்ட்டு மட்டும் லூஸாக இருக்கிறப்ப எப்படி டக் பிடிப்பீங்க, அப்படியே டக் பிடிச்சிங்க அப்படின்னா பின்னாடி சின்னதாக போயிடும். அப்போ பின்னாடி கழுத்துக்கிட்ட ஒரு மாதிரி பாடி இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும், ஸோ அது போட்டிருக்கவே முடியாது, பார்க்குறதுக்கும் இழுத்துக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். அப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலம் மட்டும்தான் உங்களுக்கு லூஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அந்த சைடெல்லாம் பிரித்து விட்டுட்டு கையுமே பிரித்து எடுத்துருவோம், டோட்டலாக பிரித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அளவை கரெக்டாக வச்சுட்டு தான் கை ஜாயின் பண்ணணும். ஸோ அதனால் ரொம்ப இது ரிஸ்கியான வேலை, அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு தைக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக தேங்க அப்படின்னு சொல்கிறது. ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து வச்சு செக் பண்ணுறப்ப இழுக்காமல் கேஷுவலாக எடுத்து அப்படியே வைக்க பாருங்கள், அப்படி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு கழுத்து லூஸ் வரவே வராது. ஸோ கழுத்து லூஸ் வரதுக்கு ரீசன் இந்த ரெண்டு மட்டும்தான், ஒன்று சீடியை வச்சு அடிக்கிறப்ப கொஞ்சம் இழுத்த மாதிரி தைச்சிருப்பீங்க, அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அகலத்தை கவனிக்காமல் இழுத்து வச்சுக்கிட்டு செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது இந்த ரெண்டு ரீசன் மட்டும்தான். இப்போ எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க, அது நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ வேணாலும் இப்போ இறக்க கேட்குறீங்க அப்படின்னா இது இறக்க எவ்வளோ வேணாலும் போடலாங்க, இவ்வளோதான்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. ஸோ உங்கள் பாடிக்கு எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இல்லை கழுத்தோட அகலம் கேட்குறீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நம்ம எதையும் பண்ண போகிறது இல்லை, ஷோல்டருங்கிறது ரெண்டு பக்கம் ஒன்று தான், பேக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பக்கம் ஒன்று தான். அப்படிங்கிறப்ப உங்களோட கழுத்து அகலம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இப்போ கழுத்து அகலம் தப்பாக இருந்ததுன்னா ஓவராலாகவே ஷோல்டரை இறங்க தான் செய்யும், ஃப்ரண்ட்டு மட்டும் லூஸ் ஆகுறதெல்லாம் ஆகாது, அப்படி தனியாகலாம் ஆகவே ஆகாது. ஸோ அதனால் ஃப்ரண்ட்டு மட்டும்தான் லூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அடுத்தது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது. சரி ஓகேங்க, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்ன வந்து ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதே மாதிரி இப்படி டிப்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பாருங்கள் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் அதையே தட்டி விட்டுருங்க. ஸோ அப்போ தான் நம்ம எப்போல்லாம் வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
சரி ஓகே, இப்போ எல்லாமே வந்துட்டு எனக்கு தெரியுதுங்க, நான் பண்ணுறேன், கட்டிங் பண்ணுறேன், ஸ்டிச்சிங் பண்ணுறேன், எப்படி பண்ணாலும் எனக்கு வந்துட்டு ஃபிட்டிங்கே வர மாட்டேங்குது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துக்கிட்டே இருக்குது, அது எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல, என்ன தான் வீடியோ பார்த்தாலும் என்னால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியல, அந்த மாதிரி என்ன உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தாலும் அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. அப்படி ஒரு வேளை ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெளிவாக நம்ம வந்து சொல்லியிருப்போம், இந்த இடத்துல இந்த பிரச்சனை வரும், இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணிடுது, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ அதனால் ரொம்ப உங்களுக்கு வந்து 100% உங்களால் எந்த தப்பும் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி கிளாஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ கவலை தான், நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.